உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆவி இருக்கா இல்லையா, அதுக்கேற்ற பதில் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். ஆன்மா பிரிஞ்சு பிறக்கும், இறைவின் வருகை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது வரைக்கும் இந்த பூமியில தான் இருந்தாங்க. அப்போ அந்த ஆன்மாக்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா, இறை ஞானம் இறை தோண்டு தான் செஞ்சுட்டு இருக்கும். இப்போ இந்த நிறைவேறாத ஆசையில இறக்குறவங்க தான் வந்து ஆவியா அலைவாங்க. இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா போயிடுச்சுனாவே நம்ம யாருங்கிறது நம்மளுக்கு டோட்டலா காலியாயிரும். உறவு முறைகள் தெரியாது. வாசி யோகான்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது. பேசக்கூடிய நாக்கை மடுக்கி உள்நாக்கில் சொருவது, ஞானம் பண்ணுறது தான் யோக நிலை பயிற்சிக்கு உச்சகட்ட பயிற்சி. ஒரு மனிதன் வந்து கண்ணு ஓப்பன்லேயே வச்சுட்டு சாகும்போது அந்த உயிர் பிரிஞ்சு இருந்துச்சுன்னா அந்த கண்ணில் வந்து நிறைய விஷயங்கள் பதிவாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஜூம் பண்ணி பார்க்கும்போது சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது கேமராவால் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். குழந்தை ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருச்சு. எதிர் வீட்டு பொம்பளை வந்து நீ தான் என் குழந்தைய செய்வினை செஞ்சு இறக்க வச்சுட்டேன்ட்டு எதிர் வீட்டில் இருந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு வாஷிங் மிஷினில் அடைச்சி கொண்டுட்டாங்க. சரி ஆன்மா பழி வாங்கம்மா, இதுக்கு பழி வாங்கும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம். புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்கள். அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நசீம் சார் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க. சார் அவங்ககிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். ஆதன் ஆன்மீகத்துக்கும் ஆன்மீக ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். ஓகே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஓகே, ஸோ தொடர்ந்து நிறைய ஆன்மீகம் ரீதியான நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இன்ன வரைக்குமே விடை கண்டே பிடிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்துக்கணும் அப்படின்னா அந்த ஆவிகள் பேய்கள் இதெல்லாம் நம்மளை சுற்றி உண்மையாகவே இருக்கா இல்லை நம்ம தான் அதை பார்த்து பயப்படுறோமா அப்படின்னு இந்த வடிவேல் ஸ்டைலில் ஆவி இருக்கா இல்லையா, அதுக்கேற்ற பதில் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்குறேன். மிக்க மகிழ்ச்சி. அதாவது ஆன்மாக்கள் அப்படிங்கிறது வந்து 3 வகையில் பிரிக்கப்படுது, சரிங்களா? முதல்ல வந்து ஆன்மாக்கள் இருக்கா அப்படின்னா எங்களோட ரீதி, எங்கள் குரானின் ரீதியில் என்ன சொல்லப்படுதுன்னா, ஆன்மா பிரிஞ்சு பிறக்கும், இறைவின் வருகை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது வரைக்கும் இந்த பூமியில் தான் இருந்தாகும், சரிங்களா? அப்போது அந்த ஆன்மாக்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா, இறை ஞானம் இறை தோண்டு தான் செஞ்சிட்ருக்கோம். ஓகே, அது 3 பிரிவு அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து வழிகாட்டியிருக்காங்க, சரிங்களா? செகண்ட் வந்து என்னன்னாக்கா, நம்ம பேராசையால் எனக்கு எல்லாமே வேணும், எனக்கு பத்தலை அப்படின்னு வாழ்க்கை முறை வாழ்ந்திருக்கிற ஆன்மாக்கள். 3வது பிரிவு என்னன்னா, நான் எதுக்கு பிறந்தேன் அப்படிங்கிறதே தெரியாம வளர்ந்த ஆன்மாக்கள், சரிங்களா? தன்னோட பந்த பாசத்துக்கு கட்டுப்பட்டு என்னோட குடும்பம் குழந்தைங்க அப்படிங்கிற பாசம் போராட்டத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள். அப்ப இந்த 3 ஆன்மாக்களுக்கும் வேற வேற வித்தியாசங்கள் இருக்கு. ஓகே, இப்ப இந்த நிறைவேறாத ஆசையில இறக்குறவங்க தான் வந்து ஆவியா அலைவாங்க, அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றிப்பாங்க அப்படிங்கிற ஒரு இதுதான் ஒரு கட்டளை டீம் இருக்கு. ஓகே, இப்போது இறை நேசர்கள் அப்படிங்கிறவங்களே தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா தர்காக்கள் வழிபாடு பண்ணுறாங்க. தர்காக்கள் போய் அவங்களுக்கு என்னென்னா தூது விடுறதுன்னு சொல்கிறது. அவங்கள பிரார்த்தனை பண்ண மாட்டாங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இறைவனுக்காக நீங்கள் என்கிட்ட என்னோட செய்தி, அதாவது என்னோட குறைகளை சீக்கிரம் கொண்டு போய் சேர்த்து வைங்க அப்படின்னு முறையிடுறதுன்னு அர்த்தம், சரிங்களா? அந்த மாதிரி சேவை செஞ்சவங்க என்ன பண்ணியிருப்பாங்கனாக்கா, எனக்கு இறைவனை தவிர்த்து இந்த பிரபஞ்ச மாயை உலகம் நம்ம வந்திருக்கிறதே வந்து நம்மளுக்கு தாயின் கருவறையில் இருக்கும்போது நடந்த செய்திகள் நினைவுக்கில்லை, சரியா? அதே மாதிரி 1 வயதுலேருந்து 5 வயசுக்கு அப்புறம் அந்த நினைவுகளும் நம்மளுக்கு இருக்காது. அந்த 5 வயசுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய சில நினைவுகள் இருக்கு, ஓகேவா? அப்புறம் எப்படி மறுஜன்மங்கிறாங்க, மறுபெருவிங்கிறாங்க. இதுதான் வந்து ஒரு விசித்திரமான விஷயங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு அதே நினைவில்லாத போது நம்ம ஆன்மா பிரிந்ததுக்கு அப்புறம் நம்ம யார் அப்படிங்கிறது மறக்கப்படும் அப்படிங்கிறது உண்மை. ஓகே, புரியுதுங்களா? இந்த உடலை விட்டு இந்த ஆன்மா போயிடுச்சுனாவே நம்ம யாருங்கிறது நம்மளுக்கு டோட்டலாக காலி ஆயிரும். உறவு முறைகள் தெரியாது. ஓகே, அப்படி தெரியுது அப்படின்னா அவ இந்த பிரபஞ்சத்தில் சித்தர்கள் முறையில் ஏதோ ஒன்று கற்று வச்சு பிரிஞ்சிருக்கிற ஆன்மா தான் அது நினைவுகளுக்கு வச்சுக்கும். ஓகே, ஆனால் இப்போ ஒரு சில யாரோ ஒருத்தர் மூலியமாக அவங்களோட இறப்பு நேர்ந்தது அப்படின்னா அவங்கள பழி வாங்குறதுக்கோ இல்லை அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறதுக்காகவோ சில பேய்கள் ஆவிகள் அவங்களோட குடும்பத்திலேயே இல்லை அவங்களோடவே ட்ராவல் ஆகும் அப்படின்லாம் சொல்கிறாங்களே. அப்போ அது உண்மை கிடையாது. சொல்கிறேன், இந்த டாபிக் நான் வரேன் சரிங்களா. அப்போ இவங்க இறை தொண்டர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, எனக்கு இது மாயை உலகம், இந்த உலகத்தில் எதுவுமே பற்றலை, பந்தம் இல்லை, பாசம் இல்லை, கணவன் இல்லை, மனைவி இல்லை, பிள்ளை குட்டிங்க இல்லை, எல்லாம் இல்லை, எல்லாம் ஒவ்வொரு ஸ்டாப்பிங்க்கு அப்புறம் முடிஞ்சிடுது. ஓகே ஓகே, அந்த காலகட்டங்களில் அப்போ நான் ஒரு மனைவியாக இருந்தேன், ஒரு மகளாக இருந்தேன், ஒரு கணவருக்கு நல்லா அன்பா நான் மனைவியாக இருந்தேன். ஓகேவா, அப்புறம் நல்ல மருமகளாக இருந்தேன், நல்ல அம்மாவாக இருந்தேன். இப்போ இந்த சப்ஜெக்ட் மாறுது பாருங்க, அப்படி லைனை மாறிக்கிட்டு வருதா? இதில் மனிதனுக்குள்ளே இருக்கிற உருவத்துக்கு இவ்வளோ கேரக்டர் மாறுதுன்னும் போது இறைவனுக்கு எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும், புரியுதுங்களா? இப்போ நம்ம ஒரு பொம்மையை செஞ்சு அதில் ஒரு கீ கொடுத்து இறைவன் ஆட்டிகிட்டு இருக்கான், அதுக்கே இவ்வளோ கேரக்டர்ஸ் வருதுன்னும் போது அப்போது இறைவனுக்கு எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும், கண்டிப்பாக புரியுதுங்களா? அவன் எவ்வளோ யோசிப்பார், சின்னோண்டு மூளை நம்மளது இவ்வளோ யோசிக்கும் போது நம்மளை படைத்த இறைவன் எவ்வளோ யோசிக்க முடியும், என்னெல்லாம் செய்ய முடியும், புரியுதுங்களா? அப்போ அந்த சித்தர்களுக்கு அந்த ஆற்றல் துளி அளவு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா, இந்த உடலை விட்டு ட்ராவல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ட்ராவல் பண்ணி மறைமுகமான விஷயங்கள் நிறைய அவங்க ஆன்மா ரீதியாக செஞ்சுருக்காங்க, உடல் ரீதியாக இல்லாமல். இப்போ ஒரு நினைக்கும் போது நினச்ச நேரத்தில் நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள்கள் இருக்காங்க. ஓகேவா, அப்போ இவர் இங்கேயே இருக்கும்போது அங்கேயே எப்படி காட்சி கொடுக்க முடியும், கண்டிப்பாக அதான் ஆன்மாவாக தான் இருக்க முடியும். ஓகே, ஆன்மா ரீதியாக அவங்க உடல் இங்கேயே விட்டு அந்த ஆன்மாவை பிரிட்டு எடுத்து போகக்கூடியது தான் ஆன்மா டிராவல்னு சொல்கிறேன். ஓகே ஓகேங்களா, ஆனால் இது நிறைய சித்தர்கள் சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, அது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த யோகங்கள் யோக நிலை தாண்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாசி யோகம் பண்ணி சாதனை பண்ணுறவங்க குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு உணவெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உண்மை. வாசி யோகம்னா என்ன நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, நம்ம உள்நாக்கு இருக்கு இல்லைங்களா, நம்ம பேசக்கூடிய நாக்கை மடுக்கி உள்நாக்கில் சொருவுறது. ஓ, புரியுதுங்களா? நம்ம நாக்கை நீட்டிட்டு தான் பேச முடியும். அதே நீங்கள் நாக்கை மடக்கி பேசி பாருங்க, பேச முடியும், தப்பு தப்பாக வரும் வார்த்தை, சரியா? அந்த நாக்கை நம்ம உள் உச்சந்தலையில் ஒரு உள்நாக்குங்கிறது இருக்கு, அதில் ஒரு விதமான சுரப்பிகள் நம்மளுக்கு சுரக்கும். ஓகேங்களா, அதில் தான் உயிர்நாள சக்திங்கிறது நம்மளுக்கு உச்சந்தலையிலேருந்து போயிட்டு வரும். அப்போ அந்த நாக்கை உள்ள சொருவி ஞானம் பண்ணுறது தான் யோக நிலை பயிற்சிக்கு உச்சகட்ட பயிற்சி. ஓ ஓகே, இதுதான் நிறைய சித்தர்கள் முயற்சி பயன்படுத்தினாங்க. இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு சாப்பாடு தேவையில்லை, காற்றின் ரீதியாகவே அவங்களுக்கு பசி ஆற்றப்படும். ஓகேங்களா, ஸோ இந்த தவ நிலையில் இருக்கிறவங்க பல வருஷங்கள் இவர் தவம் இருக்கிறாருன்னா அவங்க இதுதான் கடைசியாக உச்சகட்ட பயிற்சிக்கு போய் அப்போ அவங்க உடம்பை விட்டு அவங்க தனியாக பிரித்து எடுக்க முடியும். அவங்க ஆன்மா அந்த உடம்பை விட்டு தனியாக பிரிஞ்சு வரும். அவங்களே அதை முயற்சி பண்ணி. ஓகே, இப்போ நிறைய நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த ஃபுட்டேஜ், வீடியோ ஃபுட்டேஜோ இல்லை சிசிடிவி கேமராக்குள்ளோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு உருவம் கருப்பாக போச்சு, ஸோ இந்த கேமரா வீடியோவில் இந்த இடத்துல பேய் உருவம் நடமாடுது அப்படின்னு நம்ம இயற்கையாக பார்க்குறத விட நிறைய வீடியோஸில் தான் நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே உண்மையாகவே இந்த கேமரா மூலயமா ஆவிகள் ரெஜிஸ்டர் ஆகுமா, இல்லை அது எல்லாமே இவங்களா கட்டமைக்கப்பட்ட பிரம்மையா? அதாவது முதல்ல கேமரா எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிறது நம்மளுக்கு கதையே இருக்குது, சரியா? கேமரா நம்ம ஐஸ் தான். ஓகே, நம்ம கண்ணு பதிவு பண்ணுது, மூளை அதை ஸ்டோரேஜ் பண்ணிக்குது. அப்போ மூளையில் தான் அந்த சிப் இருக்குது. ஓகேங்களா, மைண்டு என்ன பண்ணுது? மைண்டு என்ன வேணுமோ அந்த காந்த சக்தி சுவாசம் இழுத்து ஒரு வாசனையை கொடுக்கும்போது நல்லா இருக்க, சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோண வைக்கும். அந்த மாதிரி நம்மளுக்கு கேமராங்கிறது ஐஸில் தான் இருக்கு. ஒரு மனிதன் வந்து கண்ணு ஓப்பன்லேயே வச்சுட்டு சாகும்போது அந்த உயிர் பிரிஞ்சு இருந்துச்சுன்னா அந்த கண்ணில் வந்து நிறைய விஷயங்கள் பதிவாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஓ, கண் திறந்த மணிக்கே இருந்தாங்க அப்படின்னா. ஆமாம், ஓகே. அப்போது அந்த கண்கள் வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்க்கும்போது சில நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது கேமராவால் நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஓ, வித்தியாசமா இருக்கு. இல்லை, உண்மைதான். அப்போது மனுஷனுக்கு இறந்த மனுஷனுக்கு என்ன பண்ணிடுறாங்க, கண்கள் வந்து வலுக்கட்டாயமாக இழுத்து மூடப்படும். ஏன்னா அது வந்து ஓப்பன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நம்மளுக்கு வந்து இது வந்து உயிர் பிரிஞ்சிருச்சுனாவே இந்த பாடி வேஸ்ட்டு தான், ஒன்றுமே ரியாக்ட் இருக்காது. அதே மாதிரி சில உடல் உறுப்புகள் தானம் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்க? இறந்ததுக்கப்புறம் அவங்களோட இறந்துட்டாங்கப்பா, இறந்ததுக்கப்புறம் அது செயல்படமா? எப்படி தான் அதை செயலிக்க செய்கிறாங்க? ஓகே, ஒரு சில உறுப்புகள் வந்து இயங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இயங்கிட்டு இருக்கோம்? உயிர் தான் பிரிஞ்சிருச்சு, எப்படி இயங்கிட்டு இருக்கோம்? ஓகே, அது வந்து 11 நாள் வரைக்கும் வந்து இந்த உடல் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா திருப்பி அந்த ஆன்மா வந்து குடியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓ, இறந்தவங்களோட உடல்ல திரும்பவும் அதே ஆத்மா வந்து குடியேறும். சரியா? அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, மிஞ்சி மிஞ்சி போனால் 24 மணி நேரத்துக்கு மேலே வைக்க மாட்டாங்க. ஓகே, அதை எடுத்துகிட்டு போய் எரிப்பாங்க, இல்லைன்னா மண்ணில் விட்டு புதைச்சிருவாங்க. இப்போ புதைச்சா என்ன ஆகும்? மண்ணில் இருக்கிற உயிரினங்கள் என்ன இருக்கும், அது இந்த உடம்ப சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஏன்னா சதை தானே, சதை மீன்ஸ் மண்ணு. மண்ணில் இருக்கிற பொருட்களுக்கு இந்த உடம்பு ஆகாரமாக ஆயிடுது. அப்போது அந்த உயிர் வந்து பிரித்த உயிர் வந்து எப்படி செயல்படும்னா, 24 மணி நேரத்துக்குள்ளே அவங்க உடல் உறுப்புகள் நம்ம கழட்டி எடுத்தோம்னா அதில் உயிர் இருக்கும். ஓ, புரியுதுங்களா? இதை டாக்டருங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம உடல் உறுப்புகள் தானம் செய்யலாம். ஓகே, நம்ம நேத்திர தானம் செய்யலாம். இப்போ கண்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்கோன்னா அதே பொசிஷன் 24 மணி நேரம் டைம் இருக்குது. 24 மணி நேரத்துக்குள்ளே யார் உடம்புல போதோ அப்போ அதை செயலாற்றல் வருது. எப்படி? ஓகே, ஆனால் அதே மெமரி வந்து அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. அந்த அந்த பாடியில் இருக்கிற மெமரிஸ் தானே வருது. ஓகே, இது வந்து பாதி உயிர் துடிப்பு இருக்குது, 100% இருக்காது. ஓகேங்களா? இதில் 100%ங்கிறது வந்து ரிமூவ் ஆகிட்டே வரும்போது தான் எழுக்கிறது. ஓகே, ஓகேங்களா? டக்குன்னு வந்து அந்த நாடி துடிப்பு நின்றுச்சுனாவே அவன் செத்துட்டாங்கிறது அர்த்தம் இல்லை, பொழைக்க வைக்கலாம். ஓகே, இறந்தவங்களையும் பொழைக்க வைக்கலாம். அந்த துடிப்பு இருக்கும். அதை வந்து எப்படி ஏக்கத்துக்கு கொண்டுட்டு வரணும் அங்கே அது இருக்கு. இதெல்லாம் வந்து சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தன்னோட உடலை வந்து பாதுகாப்பாக சில மந்திரக்கட்டு போட்டு அந்த உடலை நம்ம இல்லை உடல்களை பாதுகாப்பு, அது வேற ஆன்மா வந்து சேராதபடி தாந்திரிகமா மந்திரக்கட்டுகள் போட்டு அதை பாதுகாப்பு பண்ணிட்டு அந்த உடலை சேஃப்டி பண்ணிட்டு தான் இந்த ஆன்மாவை பிரித்து வெளியே போவாங்க. ஓகே, சிலருக்கு வந்து சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், இறக்குறதுக்கு தருவாய்க்கு முன்னாடி அவங்களோட இனிமையான ஞாபகங்களெல்லாம் வந்து நினைவுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதானா? சரி, இறக்குறது எப்படி அப்படிங்கிறது சொல்கிறேன். நம்ம ஒரு எப்படின்னா, இது வந்து நடந்த நிகழ்வு தான் இது. நம்ம முன்னாடி பேப்பர்கள் எல்லாம் நம்ம இந்த நிகழ்வு பார்த்துருக்கோம். ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறோன்னாக்கா, நான் வந்து ஒரு ஒரு ஆன்மா தூக்கில் போடக்கூடிய ஆன்மா ஒருத்தனை எனக்கு கொடுங்க, அவனை தூக்கில் தான் போட போகிறீங்க, ஆனால் நான் வந்து அவனுக்கு வலியே இல்லாமல் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், அவனை சாகடிக்க போகிறோம் மருந்து மூலிமா அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் உத்தரவு கேட்குறாங்க. அதுக்கான ப்ரொசீஜரும் வருது, எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டாங்க. அவனோட உடல் ஆரோக்கியத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எப்போ 15 days முன்னாடியே வந்து அவனுக்கு நல்லா சாப்பாடு நல்லா உணவு எல்லாமே கொடுத்துட்டு வராங்க. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த ஆன்மாக்கு புரிய வைக்கிறாங்க, நீ உன்னை தூக்கில் போட போகிறாங்க ஓகேவா, ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா விஷ ஊசி செலுத்த போகிறோம். ஓகே, ஓகே, இதில் வலியே இருக்காது, நீ பீஸ்ஃபுல்லாக வந்து தூங்கின மாதிரியே இறந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறாங்க. சரிங்களா? புரிய வச்சுட்டா அந்த டைமிங் அவனுக்கு தூக்கில் போடக்கூடிய டைமிங்க்கு இவங்க என்ன செலுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் தான், தண்ணி. ஓகே, விஷ ஊசின்றதுல விஷ ஊசிங்கிறத வந்து அதுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஜர்ஜெண்டா என்னன்ட்டு, நாங்கள் கொடுத்தது விஷ ஊசியில், அதாவது தண்ணி. அப்போது மனுஷனோட மைண்டுக்கு தன் உடலில் வந்து சேராதுக்கான காரணங்கள் அப்புறம் தான் ரிசர்ச் பண்ணுறாங்க அவங்க. ஓகே, அவனுக்கு என்ன புரிய வைக்கிறாங்க அந்த மைண்டுக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்து தூங்கின நிலையிலேயே என்ன சிந்திக்கணும்னா, ஒரு அழகான ஒரு தோட்டத்துக்கு நீ போகிற, ஓகே, உனக்கு அந்த உலகம் ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படின்னா மனம் நிறைந்த பூக்கள் அங்கே உனக்கு எல்லாமே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. மனம் நிறைந்த பூக்கள், ஒரு உல்லாசமான ஒரு உலகம், உனக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வாங்க நடக்குது அப்படிங்கிறது நீ நினச்சிக்கிட்டு நீ பாடுன்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க டோஸ் செலுத்துனது என்னது? தண்ணி மட்டும்தான், ஓகேங்களா? அப்போ அந்த தண்ணி செலுத்தின 2 மணி நேரத்துக்குள்ளே பார்க்குறாங்க அந்த ஆன்மா வந்து வரேன் இந்த உடலுக்கு வரல. ஏன் அது போன உலகம் எப்படின்னா, அதில் அவன் ஸ்கேன் பண்ணி அது வந்து ரிசர்ச் பண்ணும்போது அழகான பூக்கள் நிறைஞ்சி மனமாக அது வந்து பச்சை பசேல்னு அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஓகே, ஸோ அந்த இமேஜினேஷன் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அப்போ அந்த உலகத்தை விட்டு அவன் திருப்பி வர விருப்பப்படவே இல்லை, அங்கேயே வாழ்கிறான். ஓகே ஓகே அப்போ எவ்வளோ ஈஸியாக நம்மளோட ஆன்மாவை பிரித்து எடுத்துறாங்க, புரியுதுங்களா? அதுதான் வந்து சித்தர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகே, இந்த உடலை விட்டு இவ்வளோ ஈஸியாகவும் நம்ம வலிக்காமல் வேதனைப்படாமல் நம்ம போக முடியுங்கிறதுக்கு இதுதான் உதாரணம். ஓ, ஸோ எளிமையாக நம்மளோட இறப்பை வந்து நம்மளே தேடிக்கலாம். ஏன்னா அதுதான் சித்தர்கள் பண்ணுறாங்கன்னு சொல்ல வரேன், புரியுதுங்களா? இப்போ நான் ஜீவசமாதி அடைய போகிறேன்னா அவங்க வந்து இமேஜின் பண்ணிட்டாங்க, நான் இறைவனை தான் சந்திக்க போகிறேன். ஓகே ஓகே நீ என்ன எது வேணாலும் பண்ணிக்கலாம், ஓகே, நான் இறைவன் தான் பார்க்க போகிறேங்கிறது அந்த மைண்டுக்கு புரிய வச்சிட்டாங்க. அப்போ அவங்க போகும்போது அந்த உடலுக்கு வலி வராது, ஓகே, வலிக்காது, அவன் அதுக்கு ரெடி ஆகிட்டான், ஓகேவா? அப்போ ரெடி ஆகிட்டு போகும்போது இந்த உலக வாழ்க்கை எதுவுமே தேவையில்லை. அங்கே வந்து சூப்பரான வாழ்க்கை வந்து அவங்க இமேஜின் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த இமேஜினேஷனுங்கிறது வந்து ரொம்ப மக்களுக்கு இப்போ பாதிக்கப்படுது. ஓகே, ஸோ ஓவர் இமேஜினேஷன் டாபிக் எங்கே வருதுன்னு தெரியும். அந்த ஓவர் இமேஜினேஷன் அவங்களுக்கு வந்து ஒரு படிப்பில் இருக்கலாம், ஒரு திங்கிங்கில் இருக்கலாம், இல்லை ஒரு பாசத்தில் இருக்கலாம், ஓகே, இல்லை ஒரு எப்படி சொல்கிறதுனா வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம். எது நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்குது, ஓகே, அதாவது பேட் ரிலேஷன்ஷிப் தான் இங்கே வந்து காரணமாகதான்னு சொல்லவே முடியாது. ஒரு 2 பேர் நட்பு, நல்ல நட்பாக இருக்காங்க, அவங்களுக்குள்ளே இன்னொருத்தர் வரும்போது இந்த நட்பை தாங்கிக்க முடியாத ஒரு பொண்ணு என்ன ஆகுதுன்னா மென்டலி டிப்ரெஷன் ஆகுது. கண்டிப்பாக எனக்கா அவன் நம்ம நட்பை வந்து பிரிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வெறித்தனமாகும். ஓகே, ரீசண்டாக இப்போ கேள்விப்பட்டேன், இப்போ 2 டேஸ் முன்னாடி என்னென்னா, ஒரு குழந்தை ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருச்சு, ஓகேங்களா? எதிர் வீட்டு பொம்பளை வந்து நீ தான் என் குழந்தைய செய்வினை செஞ்சு இறக்க வச்சுட்டேன்ட்டு தான் குழந்தைய, அதாவது எதிர் வீட்டில் இருந்த குழந்தைய எடுத்துகிட்டு போயிட்டு வாஷிங் மிஷினில் அடைச்சு கொண்டுட்டாங்க. அதனால என்ன பலன்? கண்டிப்பாக புரியுதா? ஒரு உயிர் கொடுக்கறதுக்கு நம்ம தகுதி இல்லாதவங்க கொடுக்க முடியாது. அப்படி இருக்கும்போது ஒரு உயிர் எடுக்கிறது நம்மளுக்கு என்ன உரிமை இருக்குது? கண்டிப்பாக நானும் ஆக்சுவலாக அந்த நியூஸ் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து கஷ்டமாக இருந்துச்சு, ஓகேங்களா? சரி, ஆன்மா பழி வாங்கம்மா, இப்போ நடந்துச்சு இல்லையா செயல், இதுக்கு பழி வாங்கும். ஓகே, ஆன்மா உண்மையாகவே பழி வாங்கும். ஆனால் இப்போ நம்ம படங்கள்லாம் பார்க்குற மாதிரி ஆன்மாக்கள் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒரு ஊடக மூலியமாக தான் வந்து அவங்கள வந்து தாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பஞ்சபூதங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ஆன்மாக்கள் வந்து கையில் எடுத்துக்கும் அப்படிங்கிறதும் உண்மைதானா? அப்போ நடக்குது சரியா? இப்போ அது பிஞ்சு குழந்தை, அந்த குழந்தை வந்து முன்ன பின்ன எதுவும் தெரியாது அந்த குழந்தைக்கு, அந்த குழந்தைய நீ கொண்டுட்ட, அது தப்பு இல்லையா? கண்டிப்பா. ஓகே, அதாவது நிறைய பேருக்கு நான் சொல்றது என்னன்னா, செய்வினை அப்படிங்கிறது வந்து மனிதனால செய்யப்படுறது தான். ஓகே, அது நடந்திருக்கா இல்லையாங்கிறத முதல்ல நீ தெளிவுபடுத்திக்கோ. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா உனக்கு திருப்தி அடையலைன்னு பல இடத்துல பாரு, அது வந்து அனுபவபூர்வமாக உனக்கு தெரியணும், ஓகேவா? உண்மையாலுமே இது எனக்கு செஞ்சுருக்காங்களாங்கிறது நீ அனுபவப்படணும். ஓகே, அப்படி எப்படி அனுபவப்படணும் பண்ணுவீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஓயாமல் வந்து உடல்நிலை பாதிப்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். எவ்வளோதான் சம்பாரிச்சாலும் நிம்மதி இருக்காது வீட்டில், ஓகேங்களா? ஒருத்தருக்கு பித்து பிடிக்கும், கல்யாணம் ஆன பொண்ணு வந்து டைவர்ஸ் ஆகி வீட்டில் நிற்கும், மற்றவங்களுக்கு வேலை வெட்டி இருக்காது, வேலைக்கு போனாலும் சண்டை வந்துடும், புரியுதுங்களா? விபத்துகள் நடக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்து இது எல்லாமே செய்வினை ஏவல் செய்யக்கூடிய வேலைகள். ஓகே ஓகே. இப்போ இந்த ஆன்மா இருக்கு இல்லையா, இந்த பையனோட ஆன்மாவை கட்டுப்படுத்த முடியாது, கட்டுப்படுத்த முடியும். ஓகே. இப்போ நான் எங்களை மாதிரி ஆளுங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஆன்மா இறந்த அந்த பாயிண்ட் ஆஃப் எடுத்துப்போம், டைம் எடுத்துப்போம், யாருக்கு யார் மூலியமாச்சும் லிங்க் வரும்னு வச்சுக்கோங்களேன், தேர்ந்து எடுத்துக்கிட்டு அந்த பையனோட ஆன்மாவை நாங்கள் கட்டுப்படுத்தி யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே. எப்படி யூஸ் பண்ணிப்பாங்க? ஒருத்தனுக்கு இடம் வைக்கணும், இல்லை ஒருத்தனை போய் அடிக்கணும், மறைமுகமாக இந்த பையனுக்கு நம்ம செய்யக்கூடிய மந்திரங்கள் அவனுக்கு ஆகாரமாக, அவனை கட்டி போடுறது, அதான் மந்திரங்கள் வந்து ஆகாரமாக கொடுப்போம். அதே மாதிரி உணவுகள் அவன் சாப்பிடக்கூடிய மறைமுகமாகவே ஆன்மாக்கள் உணவு எடுத்து. ஓகே. ஆன்மாக்கள் என்ன மாதிரியான உணவுகள் வந்து ஆன்மாக்கள் வந்து எல்லா விதமான உணவுகளை எடுக்கும். இதுதான் எடுக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. ஓகே. எப்படி இதுக்கு உணவு கொடுப்போம்னா, ஒரு ஆடு இருக்கு இல்லையா, ஆட்டுக்குள்ள அவனோட ஆன்மா செலுத்தி அந்த உணவு அது முன்னாடி வைக்கும் போது அது சாப்பிடும். ஓகே. என்னோட அனுபவத்தில் சொல்ல போனோன்னா, ஒரு ஆன்மா வந்து ஒரு எப்படி சொல்கிற பிராமினோட ஆன்மா ஓகேங்களா, அது ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு ஒரு கோயிலில் ஒரு பொக்கிஷத்தை ஒழிச்சு வச்சிருச்சு. ஓகேவா. அது எடுத்து அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுங்கிற நோக்கத்தில் வந்துருச்சு. வரும்போது என்ன பண்ணுறோன்னா, நம்ம யார் மேலேயும் ஏவி விட்டாக்கா வருமானு தெரியாது, திருப்பி பிரிச்செடுக்க முடியுமான்னு தெரியாது. அதனால் ஆடணும் போது நம்ம அது பலி கூட கொடுக்கலாம். ஓகே ஓகேவா. அப்போ அந்த ஆட்டுக்குள்ளே வைக்கும்போது பொறி இருக்கு இல்லையா, அவுள் பொறி குடலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பொரியை 3 முட்டை பொறி சாப்பிடுது அந்த ஆடு. ஒரு ஆடு சாப்பிட முடியுமா? முடியாது. அந்த அளவுக்கு பசி இருக்கிறதுக்கு. அப்போ சாப்பிட்டுட்டு அது எங்கே ஒழிச்சு வச்சிருந்துச்சோ அந்த இடத்துக்கு இது போகுது. ஓகே. போயிட்டு அங்கே வந்து அந்த கால்களில் மண்ணா செய்வு கொடுக்கும் இல்லையா, அந்த இடத்த வந்து அடையாளம் படுத்ததுக்கப்புறம் அது மார்க் பண்ணி எடுக்கும்போது அவரு வந்து சில வீட்டுக்குள்ள வைக்க முடியாத பொருட்களை மறைச்சு வச்சிருக்காரு. ஓகே.